கல்லுப்பு அண்ட் சுடுதண்ணி மிக்ஸ் வந்து நிறைய ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் அதே மாதிரி ஆன்டி இன்ஃபேட்டரி ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் முத்துகுமார் இன்றைக்கி வீட்டில் இருந்த மாதிரியே உங்களுக்கு வழி வந்தது அப்படின்னா அதுக்கான ரிலீஃப் என்ன பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம் வெளியெல்லாம் போய் டா மெடிக்கல் ஷாப்லேயோ இல்லை ஃபார்மசிலேயோ எதுவுமே வாங்கக்கூடிய சூழ்நிலை நான் இல்லை வீட்டில் இருக்கிறத வச்சு நான் பல்வழியை குறைக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா வீட்டில் கண்டிப்பாக வந்து எல்லார் வீட்டிலும் கல் உப்பு இருக்கும் ஸோ சுடுதண்ணியில் கல் உப்பை மிக்ஸ் பண்ணி அதை வந்து வச்சு நீங்கள் வாய் கொப்பளிக்கலாம் அந்த கல் உப்பு அண்ட் சுடுதண்ணி மிக்ஸ் வந்து நிறைய ஆன்டி பேக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் அதே மாதிரி ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கும் ஸோ அது வந்து கண்டிப்பாக உங்களோட பல்வழியை குறைக்கும் ஒரு ஒருவேளை உங்கள் வீட்டில் கிராம்பு தைலமாக இருந்துச்சு இல்லை கிராம்பு எண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா அந்த கிராம்பு எண்ணெயை கொஞ்சோண்டு காட்டனில் டிப் பண்ணி அந்த பல் மேலே வைக்கலாம் இல்லை கிராம்பு தைலம் இல்லை பட் வெறும் கிராம்பு மட்டும் இருக்குது அப்படின்னா வெறும் கிராம்பை யூஸ் பண்ணாதீங்க அந்த கிராம்போட அந்த ஃபிசிக்கல் ஃபார்ம் வந்து அதை போய் குத்தி உங்கள் பல்வழியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அண்ட் எனக்கு ரொம்ப தாங்க முடியாத பல்வழி இருக்குது என்னால் எதுவுமே வேலையே செய்ய முடியல நான் போய் படுக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா படுக்கும்போது உங்கள் உடம்புல இருக்கிற ரத்த ஓட்டம் எல்லாமே உங்களோட மூளைக்கு அண்ட் பல்லுக்கு தான் போகும் ஸோ அப்போ வந்து உங்களோட பல்வழி ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஒருவேளை நீங்கள் படுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு பில்லோ இல்லை தலகாணி வந்து ஒரு எக்ஸ்ட்ராவாக வச்சு உங்களோட தலையை லைட்டாக உயர்த்தி வச்சு படுத்துக்கோங்க அண்ட் இது போக வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா பூண்டு ஸோ பூண்டை வந்து கொஞ்சோண்டு நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு அதோட கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து அந்த பல்லு மேலே நீங்கள் வச்சு கொஞ்ச நேரம் வந்து அதை கடிக்கலாம் ஸோ இது பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பல்வழி குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அண்ட் லாஸ்ட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா கோல்டு கம்ப்ரஷன் ஐஸ் ஒத்தரம் ஸோ இந்த இடத்துல எனக்கு பல்வழி இருக்குது அப்படின்னா நல்லா ஐஸ் ஒத்தரத்தை எடுத்து இந்த இடத்து மேலே இங்கே வச்சு இந்த கணத்து மேலே வச்சு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அந்த இடத்துல வச்சிங்க அப்படின்னா அந்த ஐஸ் ஒத்திரம் அந்த இடத்த மத மதப்பாக ஆக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பல்வழி உங்களுக்கு கண்டிப்பாக குறையும் அண்ட் இது எல்லாமே வந்து ஒரு டெம்பரரி ரிலீஃப் தான் எவ்வளோ சீக்கிரம் உங்களால் டாக்டர்கிட்ட போக முடியுமோ கண்டிப்பாக போய் டாக்டர்கிட்ட போய் காமிங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்மளோட வெப்சைட் அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி